அப்போ டிக்கெட் சார்ஜுக்கு இப்போ டிக்கெட் சார்ஜுக்கு அப்போ ஒரு சினிமாக்கு போயிட்டு வர்றதுக்கு சார்ஜ் ஆகுறது எவ்வளவு ஆகும், இப்போ சார்ஜ் நான் 1990 வெர்சஸ் 2023 யா சொல்லுங்க. அதாவது நாங்க இப்ப வாங்குற டிக்கெட் சார்ஜு நாங்க ஆட்டோல போயிட்டு வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றப்பவே எங்களுக்கு 250-260 தான் ஆகும். ஆனா இப்ப என்னடா ஒரு டிக்கெட்டே 190-170 அப்படிங்கிறப்போ அப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம அலோடு உள்ள எடுத்துட்டு போறதுக்கு அலோடு, இப்போ ஸ்நாக்ஸ் நாட் அலோடு. சோ அப்போ நாங்கெல்லாம் மூவிஸ் போகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சண்டேஸ் ஆனா அப்பா மூவி கூப்பிட்டு போவாரு. ஸோ சண்டேஸ் ஆனா மூவி பார்த்துட்டு ஹோட்டல போய் நாங்க சாப்பிட்டுட்டு வருவோம். மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 3 weeks ஆகுது நாங்க இந்த மாதிரி அவுட்டிங்ஸ் போயிடுவோம். அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோ சார்ஜ் இட்ஸ் மினிமம் 40, அந்த 40 வந்து ஹைலி சார்ஜா தான் ஃபீல் பண்ணுவாங்க, அதுலயுமே பார்கிங் பண்ணுவாங்க. போயிட்டு ஆட்டோல போயிட்டு வந்துட்டு டிக்கெட்டை பார்த்துட்டு சாரி டிக்கெட் வாங்கிட்டு மூவி பார்த்துட்டு திரும்ப ஆட்டோல வந்து திரும்ப ஹோட்டல சாப்பிட்றதுக்கு மினிமம் ஒரு 300 பட்ஜெட் கம்ப்ளீட் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைலி டிக்கெட் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா இட்ஸ் 20 or 25 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆனா இப்ப அம்மா டிக்கெட் சார்ஜை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க, இது ஒரு டிக்கெட்டே 170 வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இல்லாம ஸ்நாக்ஸுக்கு சேம் பாப்கார்ன் அதெல்லாம் வெளியில விற்கிற சார்ஜுக்கு இப்ப உள்ள கேன்டீன்ல விற்கிற சார்ஜுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா அம்மா ஒவ்வொரு இதுக்கும் ஷாக் ஆனாங்க. ஆனா நிறைய டிஃபரன்ஸ் இல்ல அப்போ லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப இது. அந்த காலத்துல இருந்ததுக்கும் இப்ப இந்த நான் பார்த்ததுலயே நான் என்னுடைய ஜென்ரேஷன்லயும் உப்ப என் பிள்ளைகளோட பேரம்பத்தியோட ஜென்ரேஷன்லயும் பாக்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், எக்கனாமிக் லெவல்ல பயங்கர டிஃப்ரென்ஸ் டெஃபினெட்லி. அப்போ எனக்கு 11th 12th ஸ்கூல் ஃபீஸே பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி லோ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ப்ரீகேஜி கூட சேர்க்க முடியாது, ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஆட்டோ ஃபேர் வந்துருச்சு. இப்போ